எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் பேசுகிறேன். ஸோ வழக்கம் போல் காலையில் கான்சன்ட்ரேட் ஃபீட் போட்டு முடிச்சோன்னா க்ரீன் ஃபார்க் கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் பக்கத்துலேருந்து பார்த்துருந்தோம், ஏன்னா நேற்று தான் மிஷினில் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணது, ஒழுங்காக கட் பண்ணதானே. ஸோ இது கட்டிங்லாம் நீட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சைலேஜ் ஏற்றிட்டு இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-10 நாளாக ஒரு 2 நாளாக பிடிச்சிட்டு இருந்தாங்க. பிடிச்சி அவங்க ஆட்டோவில் ஏற்றி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீக்காக இருக்கிற கிட்ஸுக்கெல்லாம் வந்து ஷார்கோஃபெரால்னு ஒரு டானிக் இருக்கும், அது அயன் டானிக்கு. அது கொடுத்தா ஓரளவு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். ப்ராப்பரான வெட்னரியன் அட்வைஸோடு கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சிருக்கப்புறம் நம்ம இன்றைக்கி சோளத்தட்டு வந்து ஒரு வயலில் அறுத்து போட்டிருந்தாங்க. ஸோ 2 நாளாக காஞ்சிட்டு இருந்துச்சு, அதை நம்ம இன்றைக்கி இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம். ஏன் கேட்டிங்கன்னா நமக்கு கிட்ட இன்னும் ஒரு 2 மாதத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ட்ரை ஃபாடர் ரொம்ப சிரமமாக கிடைக்கிறதுக்கு, எப்பயும் வாங்கிட்டு வந்து வைக்கிறது பரவாயில்ல. வச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம மகேந்திரா டிராக்டரை நீட்டாக வாஷ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு வாஷ் பண்ணி. அதனால் இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் நம்ம கிளைண்ட் வந்திருந்தாங்க. அந்த சின்ன பையன் போயர் மேல் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ பக்கத்தில்னால் நம்ம கார்த்தியை கொண்டு போய் விட சொல்லியாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி போயர் கிட்ஸ் வேணால் முன்னாடி புக் பண்ணுங்கள்.